லாஸ்ட் 1 மந்த்க்கு வேற நான் வெறும் வெஜ்ஜா தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். இருந்தாலும் இந்த வெஜ் ஃபுட் பாக்குறப்ப நல்லாவே இருக்கு. ஆக்சுவலா கல்யாண வீட்டுல இருக்கவங்க கூட ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். நல்ல ஒரு பாயா ஃபிளேவர் கொடுக்குது. ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு, இதெல்லாம் கல்யாண வீட்டுல போட்டாங்கன்னு வச்சுக்கீங்களேன், கஷ்டம் தான். பட் செம்ம டேஸ்டா இருக்கு. வெஜ் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போனா நான் சாப்பிடாமே வந்துடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரை கேட்டாலும் சாப்பிட்ட மச்சான் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இந்த மாதிரி இருக்குதா வெஜ்ஜு சாப்பிடலாம் வேற மாதிரி இருக்கு. இந்த வீட்டு கல்யாணத்துக்கு இப்போ இந்த இதுக்கு வந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக வயிறு நிறைய தான் சாப்பிட்டு போவாங்க போல். ஏன்னா எல்லா ஐட்டமும் இன்னொரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்குது. நான் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டே இருக்கேன், யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு அப்படின்றேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சைவம் ஹோட்டலில் சைவம் கேட்ரிங்கை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க தான் இன்றைக்கி வந்து நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒரு யாருனே தெரியாத வீட்டு கல்யாணத்துக்கு அகைன் திரும்ப வந்திருக்கேன். அவங்களோட வெஜ் கேட்ரிங் அவங்க வந்து இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கறதுக்காக வந்து டேஸ்ட் பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வந்திருக்கேன். செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு. எப்பயுமே பாய் வீட்டு கல்யாணத்துக்கு மட்டும் போகக்கூடாது, அப்பப்போ வெஜ் வீட்டு கல்யாணத்துக்கும் வரணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இன்றைக்கி நான் இங்கே வந்திருக்கேன். ஸோ அவங்க என்னென்னலாம் அந்த லீஃப்பில் வைக்கிறாங்க, அந்த லீஃபோட ப்ரைஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏ டு செட் மேரேஜுக்கு வந்து அவங்க வந்து கேட்ரிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இருக்கு ஃபுட்லாம் அப்படின்றத பார்க்கலாம். லெட்ஸ் கோ இன்சைட். பன்னீர் புலாவ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ் இருக்கு. ஒயிட் ரைஸுக்கு அவங்க ஒத்த குழம்பு ஊற்றிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் ரசம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 2 பொரியல் வச்சுருக்காங்க, ஒரு உருளைக்கிழங்கு பொரியல், காலிஃப்ளவர் பொரியல். அண்ட் இங்கே தோசை இருக்குது, கல் தோசை குட்டியாக இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு சட்னி இருக்குது. அசை இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாயசம் இருக்குது. இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ்லாம் பார்க்குறதுக்கே எனக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ பட் ஸ்டார்டிங் வித் அவங்களோட பணியாரத்தில் சாப்பிட்லாம். ஸோ அவங்களோட பணியாரம் சுட்டு தள்ளிகிட்டே இருக்காங்க சுட சுட. எங்கள் அம்மா செய்கிற மாதிரியே இருக்குது பணியாரம். அவங்க லேடிஸ் வந்து தனியாக 2 பேரை போட்டு பணியாரம் சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்காங்க. ஆக்சுவலாக கல்யாண வீட்டில் இருக்கவங்க கூட ஃபஸ்ட்டு சாப்பிட்ருக்க மாட்டாங்க, நான் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். பணியாரம் சட்னி பணியாரம் ஒரு குட் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட தோசை, ஒரு தோசை கிடையாது இது, ஒரு ஆனியன் ஊத்தாப்பம், ஆனியன் கேரட் போட்டிருக்காங்க. ஸோ ஆனியன் ஊத்தாப்பத்துக்கு தோசைக்கு இந்த சட்னி வச்சுருக்காங்க. கல்யாண வீட்டிலலாம் இந்த மாதிரி சட்னி வச்சாங்கன்னா முடிஞ்சுது. சட்னி வந்து மொதல் பந்திலே காலியாயிடும். சட்னி தாறுமாறாக இருக்குது. சீரியஸ்லி தோசைக்கும் செம்மையாக இருக்குது. ஏ ஒன் குட் தோசை அண்ட் சட்னி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட ஆப்பம் குருமா. நான் ஆல்ரெடி இவங்க ஹோட்டலில் சாப்பிட்றப்ப எனக்கு அவங்களோட இடியாப்பத்தோட இந்த குருமா ரொம்ப பிடிச்சது. அப்படியே பாயா மாதிரியே பண்ணியிருப்பாங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஹோட்டலில் சாப்பிட்றப்பே சொல்லியிருப்பேன், அவங்களோட குருமா அந்த ஒயிட் கலர் குருமா வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும்னு. அதுக்கேற்ற மாதிரியே நல்லா இறங்கும் அந்த பட்டகிராம்பு வாடை அந்த குருமாவில். நல்ல ஒரு பாயா ஃப்ளேவர் கொடுக்குது. ஆனால் எனக்கு டவுட்டாக இருக்குது, இதெல்லாம் கல்யாண வீட்டில் போட்டாங்கன்னு வச்சுக்கிங்களேன், கஷ்டம் தான். பட் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இடியாப்பம் குருமா தாறுமாறாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அவங்களோட சில்லி பரோட்டா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அப்பா சில்லி பரோட்டாவை பார்க்குறப்பே தாறுமாறாக இருக்குடா, டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சில்லி பரோட்டா டேஸ்ட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட்ற ஒரு ஃபீல் கிடையாது. நல்ல ஒரு ஸ்பைசியான ஒரு சில்லி பரோட்டா, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. வெஜ் வீட்டு கல்யாணத்துக்குலாம் போனால் நான் சாப்பிடாமே வந்துடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் யாரை கேட்டாலும் சாப்பிட்ட மச்சான் அப்படின்னு சொல்லிடுவேன். பட் இந்த மாதிரி இருக்குதா வெஜ்ஜு சாப்பிடலாம். அப்பா செம்ம காரம், நல்ல ஒரு சில்லி பரோட்டா. சில்லி பரோட்டாவை முடிச்சே விட்டேன். சில்லி பரோட்டாவில் நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த சில்லி பரோட்டாவும் நல்லா முறுமுறுன்னு இருக்குது. சில்லி பரோட்டா அவுட் ஸ்டாண்டிங்காக இருக்குது, நல்ல ஒரு காரம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சப்பாத்தி. இப்போ சப்பாத்திக்கு இந்த ஒயிட் குருமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சப்பாத்திக்கும் அவங்க ஒயிட் குருமா தான் யூஸ் பண்ணுறாங்க.
சப்பாத்தியுமே நல்லா இருக்கு. மொத்தம் அவங்களோட அந்த குருமாவே சூப்பராக இருக்கு. நான் இந்த பக்கம் வரவே இல்லை பாருங்க, இந்த பக்கம் வரவே இல்லை. அவங்களோட கிராப் லாலிபாப் நம்ம ஆல்ரெடி அவங்களோட மாக் மீட் ட்ரை பண்ணியிருப்போம், அவங்களோட ஹோட்டலு சேம் அதே எந்த குவாலிட்டியுமே மிஸ் ஆகாமல் அதே மாதிரி ஒரு இருக்க ஒரு கிராப் லாலிபாப். ஸோ நெக்ஸ்ட் வந்து அவங்களோட பன்னீர் புலாவ் ட்ரை பண்ணலாம். ஸோ இதை வைக்கிறப்பவே நான் டெம்ட் ஆகிட்டேன் ஆக்சுவலாக. புலாவ் சூப்பராக இருக்குது, அந்த தேங்காய் பால் வாசம் அது கூட அந்த பன்னீர் சேர்றப்ப நல்லாவே இருக்குது. அண்ட் முக்கியமாக எல்லார் வீட்லேயும் அந்த பிரிஞ்சியை போட்டுன்னு இருப்பாங்க, பட் இங்கே வந்து பன்னீர் புலாவை போட்டிருக்கிறது வந்து சூப்பராக இருக்குது, நல்லாவும் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சாம்பார் சாதம் பிஸ்மில்லாபாத். ஆ, நல்ல ஸ்பைசியான ஒரு சாம்பார் சாதம், சப்புன்லாம் இல்லை, சூப்பராகவே இருக்குது. அது கூட காலிஃப்ளவர் பொரியல் வச்சுருக்காங்க. காலிஃப்ளவர் பொரியலுக்கும் சாம்பார் சாதத்துக்கும் பங்கமாக இருக்கும். சாம்பார் சாதத்தில் காய், அந்த அவரைக்காய், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. காலிஃப்ளவர் டக்கர் வேற மாதிரி. இந்த வீட்டு கல்யாணத்துக்கு இப்போ இந்த இதுக்கு வந்தவங்க எல்லாம் கண்டிப்பாக வயிறு நிறைய தான் சாப்பிட்டு போவாங்க போல், ஏன்னா எல்லா ஐட்டமும் ஒன்று ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாவும் இருக்குது. நான் சாம்பார் சாதத்தை சாப்பிட்டே இருக்கேனா, யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றேன். பம்மம் எக்ஸ்பெக்டே பண்ணல, சூப்பராக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக அவங்களோட காரக்குழம்பு பந்தி ஸ்டார்ட் ஆகிடுச்சா, பரபரப்பாக இருக்காங்க எல்லாம். நான் எப்போயுமே சாம்பார் ட்ரை பண்ணுவேன், பட் இந்த வாட்டி சாம்பார் சாதம் ட்ரை பண்ணனால அவங்களோட காரக்குழம்பும் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பொரியல் வச்சுருக்காங்க. உள்ள நல்ல பட்டாணிலாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ ஒரு டேஸ்ட்டு காரக்குழம்பு, காரக்குழம்பு பார்க்கவே செம்ம டெம்டிங்காக இருக்குது. மொத்த குழம்பு பங்கம் மீன் குழம்பு மாதிரி இருக்குது, மொத்த குழம்பு மீன் குழம்பு அதுக்கேற்ற மாதிரி செம்மையாக இருக்குது. நான் சொல்ல கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெஜ்ஜு கல்யாண வீட்டில் பங்கமாக சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி வேறு ஒரு இடத்துல சாப்பிட்டேன், ரொம்ப நாள் ஆச்சு. மொத்த குழம்புனா சூப்பராக இருக்கு, இப்போ நல்ல காரம் நல்ல புளிப்பு அந்த மொத்த குழம்புல. கண்டிப்பாக சாம்பாரும் பார்க்குறப்பே தெரிஞ்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ லாஸ்ட்டாக தயிர் சாதம், நல்லா காரமாக இருக்கனால ஸோ தயிர் சாதம். இப்போ தைசா சாத்தனும் செட்டில் ஆகிடுச்சு. ஓ, ஒரு நல்ல லீஃப் ஆக்சுவலாக, நல்ல லீஃப்ன்றதையும் தாண்டி நல்ல சாப்பாடு. ஸோ இதை பற்றி நான் வெளியே வந்து பேசுகிறேன், நான் பந்தி வர ஆரம்பிச்சிச்சு. ஓ, நல்ல திருப்தியாக சாப்பிட்டு உங்களை வந்து அவுட்ரில் பார்க்குறேன். சாப்பிட்டு வெளியே வந்துடுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா, நம்ம இந்த சைவம் ஹோட்டலில் வந்து ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. காலேஜ் டைமில் பார்த்தது, ஆக்சுவலாக என்னோட காலேஜ் சீனியர். காலேஜ் படித்ததுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு ஃபோன் வருது, ப்ரோ நான் இந்த மாதிரி ஹோட்டல் சைவம்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆல்ரெடி நம்ம ஹோட்டல் சைவம்ல போய் ட்ரை பண்ணியிருப்போம், ஃபுல்லாக சூப்பராக இருந்தது. அண்ட் கேட்ரிங்கும் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்களா ப்ரோ? கேட்ரிங் எவ்வளோ நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க? அரௌண்ட் ஒரு 1 இயராக பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. சூப்பர் ப்ரோ, நல்லா இருந்தது ஃபுட்லாம். எனக்கு சில சில ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஒரு நான்வெஜ் லவராக இருந்தால் கூட சில சில ஃபுட்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க கேட்ரிங்? என்ன மாதிரி ஒரு இதில் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 250 ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸ்லேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். 250 1000 வரைக்கும் நம்ம வந்து கேட்ரிங் பண்ணிட்டுருக்கோம். 1000-1500 வரைக்கும் வந்து நம்ம பண்ணிட்டுருக்கோம். நார்மலாக நம்ம வந்து இப்போது 1000 பார்த்தீங்கன்னா மாக் மீட்லாம் நம்ம வந்து புதுசாக நம்ம இது பண்ணிட்டுருக்கோம். வெஜ்ஜு ப்ரானு, வெஜ்ஜு சிக்கன் சுக்கா, வெஜ்ஜு ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம் நம்ம ஹோட்டலில் வந்து. அதுதான் ஃபெமிலியராக போயிட்டுருக்கோம். ஹோட்டலில் இருக்கோம் கேட்ரிங் கேட்ரிங்ஸ்லாம் நம்ம வந்து பண்ணிட்டுருக்கோம். இப்போ நான் சாப்பிட்டது வந்து என்ன லீஃப் அது என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா 300 rupees லீஃப் இது நீங்கள் சாப்பிட்டு. ஆமாம், ரொம்ப சூப்பராக பண்ணிட்டுருக்கீங்க, அப்படியே பண்ணுங்க. ஓகே, கேட்டிருப்பீங்க ஃபுட் சீரியஸ்லி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதில் சாப்பிட்ட அந்த சில்லி பரோட்டா, அந்த குருமா, அதுக்கப்புறம் அந்த வெஜ் புலாவ், அந்த பன்னீர் புலாவ், அதுக்கப்புறம் குழம்பு ரைஸ் வித் அந்த வத்த குழம்பு தக்கராக இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் அப்படி குறு குறுக்க வருவாங்க, அதனால் நான் வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். ஐஸ்கிரீம் அதெல்லாம் சாப்பிட்டு நான் கிளம்புறேன். ஹோப் யூ கைஸ் என்ஜாய் த வீடியோ. சீ யூ நான் கிரேட் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பை. வந்தார்ல சூப்பராக, சூப்பராக வந்தார்ல, கரெக்டாக கட் பண்ணுறீங்க போகலாம். கரெக்டாக இருக்குல்ல ஷேயா? அண்ணா, நீங்கள் பார்த்தீங்கன்னா கூச்சப்படுவேண்ணே, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கூச்சமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஹோட்டலில் சாப்பிட்ற சில ப்ரோ, நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும் ப்ரோ. ப்ரோ நீங்கள் போயிடுங்க ப்ரோ. ப்ரோ போயிடுங்க ப்ரோ. இப்படி தயவுசெய்து அதை பார்த்துக்கப்பா. போட்டோம் போட்டோம், அது வந்துட்டு போகிறாங்க, நான் பார்த்துக்கிறேன் போகலாம்ல. இப்படி நின்றுக்கோங்க. ஆனால் ஆனால் பேச இப்படி கேமரா ஃபேஸ் பண்ணி நின்றுக்கோங்க ப்ரோ. ஆனால் பேசுறது என்ன பார்த்து பேசிடுங்க. இப்படி
கொஞ்சம் இப்படி திரும்பிடுங்க, இப்படி இதை பார்த்து நில்லுங்க ப்ரோ. ஓகே, பேசுறப்ப கழுத்தை மட்டும் என் மேலே திரும்பி பேசுங்க. ஓகேங்களா? பக்காவா?